ഹോം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 2019 സിറപ്പ് ഗുരു പയർച്ചി നികഴ്ചിയിൽ ഉങ്ങളെ സന്ദിപ്പതിൽ മിക്ക മഹിഴ്ചി. ഗുരു ഭഗവാൻ അതായത് ഗുരു പയർച്ചി എപ്പിടിങ്ങത് വികാരി വരുടം ഐപ്പസി മാതം 11 തീയതി തിങ്കൾക്കിഴമൈ പിൻ ഇറവുക്ക് ആംഗില തീയതി 29/10/2019 സെവ്വായ്ക്കിഴമൈ അധികാലൈ സരിയാക 3:42 വിരിച്ചിക രാശിയിലിരുന്ന് മൂല നക്ഷത്രം മുതൽ പാദത്തിൽ ധനുസ് രാശിക്ക് ഗുരു ഭഗവാൻ പയർച്ചിയാകാർ. இந்த குரு பகவான் வந்து எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பகவானை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைவருக்குமே அணு கிரகமாகவும் விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து வருடம் ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரராகிய இந்த குரு பகவானுக்கு மன்னவன் பொன்னவன் தனகாரகன் புத்தரகாரகன் பரகஸ்பதி என்று பல்வேறு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான காரகத்துவம் பெற்ற இந்த குரு பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. சுபகரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்தார் அப்படின்னா இன்னும் மேன்மேலும் நல்ல நிலைமைக்கு ஒரு ஜாதகரை உயர்த்தி விடுவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாதுங்க. பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துல வந்து பலன் அதிகமாக கொடுப்பார். நம்ம சாதாரணமாக கேள்விப்படும் இல்லையா, குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் செய்யணும், இவருக்கு குருபலம் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் பரவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த குருபலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சந்திரனிலிருந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராசியிலிருந்து 2, 5, 7, 9, 11 ஸ்தானங்களில் குரு பகவான் வரும் பொழுது அந்த ராசிக்கு குருபலம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. சாதாரண மாகவே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் குருபலம் இருக்கும் பொழுது செஞ்சோம்னா நல்லது. இந்த காரியம் செய்யும் பொழுது குருபலம் இருக்குதா அப்படின்னு வீட்டில் பெரியவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதற்காக குருபலம் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்யி, குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் செய்யுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தது அப்படின்னா எவ்வளவு திறமையாக இருந்தாலும் எவ்வளவு பெருமையாக இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரங்களில் சிறு சிறு சலசலப்பு அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய நேரங்கள் எந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை பிரிவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த குரு பகவானுக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் குருபலம் இருக்கும் பொழுது நல்ல காரியம் பண்ணு, அதாவது திருமணம் பண்ணு அல்லது வீடு கட்டு அல்லது குழந்தைக்கு பெயர் வை அல்லது குலதெய்வத்தினுடைய வேண்டுதலை பூர்த்தி பண்ணு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பகவானுக்கு தனகாரகன் புத்தரகாரகன் மன்னவன் பொன்னவன் என்ற சிறப்புகள் இருந்தால் கூட இந்த குரு பகவானுடைய திசை வந்து ஒருவருக்கு வரும்பொழுது ஒரு ஜாதகத்தில் 16 தன்னுடைய ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாருங்க. 16 வருட ஆதிபத்தியத்தில் 16 வகையான செல்வங்களையும் நேர்த்தியான வகையில் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய தகுதி குரு பகவானுக்கு மிகுதியாகவே இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட கிராமப்புறங்களில் திருமணம் பண்ணும் பொழுது பெரியவங்க ஆசீர்வாதம், அதாவது அந்த மணமகளுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் பொழுது அட்சதை போடும் பொழுது நிறைய பேர் சொல்லக்கூடிய நிறைய பெரியவங்க சொல்லக்கூடிய வாழ்த்து 16 பற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த 16 வகையான செல்வங்களையும் தன்னுடைய 16 ஆதிபத்தியத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் தனகாரகன் மன்னவன் பொன்னவன் புத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுக்கு திருமணம், ஒருவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி நல்ல புத்தர பேர் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்கணும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தலை நாளில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படிம்பாங்க திருமணமான புதிய தம்பதியை பார்த்து.
தளனால் ஆண் குழந்தை பிறக்கணும்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா, புத்தர காரகனாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி செல்வங்களை, ஒருவர் திடீர்னு ஆடம்பரமாக இருந்ததுனாலோ, திடீர் செல்வ சேர்க்கை ஏற்பட்டதுனாலோ, அந்த செல்வம் குறுக்கு வகையில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குரு பகவானுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து ராசிக்குமே சுபராக இருக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே முழு சுபர் என்ற ஆதிபத்தியத்தை பெற்ற இந்த குரு பகவானுடைய காலத்தில் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் நேர்மையானதாகவும் நேர்த்தியானதாகவும் உங்களுக்கு கீர்த்தி சேர்க்கக்கூடிய வகையிலும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா, நிச்சயமாக அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் கேவலமாக நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை சந்திப்பார். இப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற இந்த குரு பகவானுக்கு தனுசு மீனம் இரண்டு ராசி சொந்த வீடாகவும் கடக ராசி உச்ச வீடாகவும் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் உச்சமாக இருந்தார் அப்படின்னா, அச்சமில்லாத வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் அந்த ஜாதகர் வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்தது அப்படின்னா, அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கூட இந்த குரு பகவானுடைய அமைப்பு நமக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இப்படியெல்லாம் சிறப்புகள் பெற்ற இந்த குரு பகவான் வந்து பல்வேறு யோகங்களுக்கு அதிபதியாகிறார். இந்த குரு பகவான் வந்து ஞானகாரகன் கேது பகவானோடு சேரும் பொழுது கோடீஸ்வர யோகம், அதாவது முதல் தர கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகத்தை பெற முடியுது இந்த குருவும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் கூடியிருந்தால். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் கிடைச்சிருதுங்க. அந்த குருச்சந்திர யோகம் உள்ளவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து 100 to 101 போலாமே தவிர்த்து 99 வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அதாவது நன்மைகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த குரு பகவானோடு சனி பகவான், அதாவது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னா, கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுத்துட்றாரு தன்னுடைய 30 மேலே. ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா, எவ்வளவோ அவமானங்களை கூட தகர்த்தெறிந்து வெகுமானங்களை சந்திக்க முடியும், எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவராக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாகவே கொடுப்பாருங்க இந்த குரு பகவான். இந்த மாதிரி குருச்சந்திர யோகம், அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தை பார்த்தோம். அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் வந்து குரு பகவான் இருந்ததுனாலோ, அப்படி குரு பகவானுக்கு கேந்திரத்தில் சந்திர பகவான் இருந்தது அப்படின்னாலோ, கஜகேசரி யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் வந்துகிட்டு இருக்குது. இந்த கஜகேசரி யோகம் உள்ளவங்க தான் பிறந்த ஊரில் வந்து தலைவராகவோ, அல்லது ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவாகவோ, அல்லது ஒரு நகரத்தில் இருந்தாருன்னா பிரபலியமானவராகவோ, அல்லது கலைத்துறைக்கு வந்தார் அப்படின்னா மிக மிக பிரபலியம் அடையக்கூடிய தகுதி உடையவராகவோ, அல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சார் அப்படின்னா அது அடுக்கடுக்காக பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள சுகபோக அதிபதியாகவோ இருந்துகிட்டு இருப்பார். அப்படியெல்லாம் அதாவது ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் வாரி வழங்குகிற இந்த குரு பகவான் தான் இந்த வருஷம், அதாவது 2019 29/10/2019 செவ்வாய்க்கிழமை அதிகாலை விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் விரிவாகவே பார்க்கலாம்.